Hello everyone, you're welcome by Mother of Tatas. In the video, oru weekend vlog. Anniki Saturday va irundalum pasangalukku school vandu full day irundhuchu. Time ipo around oru 3:30 aachu. Andha time ku na vlog start panna. Innikku indha video la ennoda kitchen countertop organization after deep cleaning. Adu eppadi pannirken appdi unga kuda share pannirken. மேபி ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் அப்படி இருக்கலாம். இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். வ்ளாக் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப நன்றி. என்னோடய இந்த கிச்சன் வந்து ஒரு நான் மாடுலர் கிச்சன். ஓரளவு ஆர்கனைஸ்டாக தான் வச்சுருக்கேன், பட் க்ளீனாக இல்லை. வீடியோவில் பார்க்குறதுக்கு பிரைட்டாக இருக்கிற மாதிரி தெரியுது ஒயிட் டாப் அப்படின்றதுனால, பட் கார்னர்ஸ்லாம் ரொம்பவே டஸ்ட்டாகவும் எண்ணெய் பிசுக்கும் அதிகமாக இருந்துச்சு. அதனால் இன்றைக்கி டீப் க்ளீனிங் மட்டும் ஒன்று பண்ணிடலாம் அப்படி பண்ணுறேன் அப்படின்றதுனால இன்றைக்கி வந்து ஒரு வ்ளாகாகவும் அதை ஷேர் பண்ணேன். ஏன்னா இதுக்கப்புறம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு சில திங்ஸை வந்து ரீஅரேஞ்ச் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஏன்னா எங்கெங்கெல்லாம் கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட் இருக்கோ அதை மட்டும் மாற்றி வைக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். அதில் ஃபஸ்ட்டு திங்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் பாட்டில்ஸ். இதுக்கு முன்னாடி நான் பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் தான் யூஸ் பண்ணிகிட்ருந்தேன் ஆயில் பாட்டில் வைக்கிறதுக்கு. ஆனால் இப்போ ரீசெண்டாக ஒரு விலாகில் சொல்லியிருப்பேன், இந்த 4 கண்டெய்னர் வந்து நான் வாங்கியிருந்தேன் அப்படின்ட்டு. கொஞ்சம் ஹெவி வெயிட்டாகவும் இருக்கும் பிளாஸ்டிக் கூட கம்பேர் பண்ணும்போது. எனக்கு இதை 2 டயர் ரேக்கில் வைக்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னா, காலையில் நம்ம பசங்களுக்கு ஸ்கூலுக்கு லஞ்சுக்கு சமைக்கும் போதோ என்னதோ ஹரிபரியாக வேலை பார்க்கும்போது ஒரு பாட்டில் எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ஸ்டாண்டே ஆடுற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா இந்த ஸ்டாண்ட் வந்து அந்த அளவுக்கு குவாலிட்டி இல்லை. இந்த சின்ன 2 டயர் ரேக் பார்த்திங்கன்னா நான் அமேசானில் வாங்கியிருந்தேன். இது ரொம்பவே ஸ்டடியாக இருக்கும். பட் அந்த ரேக் வந்து கொஞ்சம் சைஸ் பெருசாக இருந்தாலுமே அந்த அளவுக்கு ஸ்டடியாக இல்லை. ஸோ அதை வந்து லெஃப்ட் சைடுக்கு மாற்றி வச்சுட்டு இந்த ஆயில் கண்டெய்னருக்காக ஒரு சின்ன பாக்ஸ் மட்டும் நான் ஆன்லைனில் வாங்கியிருந்தேன். அதனால் ஒரு சில திங்ஸையும் ரீஅரேஞ்ச் பண்ணி வைக்கணும் அப்படின்ற பிளான் இன்றைக்கி இருக்குது. க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி கவுண்டர் டாப்பில் இருந்த எல்லா திங்ஸையும் எடுத்து ஃபஸ்ட்டு கீழே வச்சுட்டேன். இந்த கிச்சனில் ஓவர் ஹெட் கேபினட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு தான் இருக்கும். ஒன்று வந்து இப்போ உங்களுக்கு தெரியுது இல்லையா அந்த கேபினட், அதுக்கப்புறம் சிங்க்குக்கு மேலே ஒரு கேபினட் இருக்கும். ஆனால் அதையுமே அவங்க வாட்டர் பியூரிஃபையருக்காக தான் அதை வச்சுருக்காங்க. நான் அதில் பியூரிஃபையர் தான் வச்சுருக்கேன். அது இல்லாமல் சைடில் வந்து ஒரு ஸ்டாண்ட் வச்சு கொஞ்சம் குக்வேர் செட் மட்டும்தான் அதில் வச்சுருக்கேன். பட் யூஸ்ஃபுல்லாக இருக்குது, எனக்கு ஃபங்க்ஷனலாக இருக்கிறது பேண்ட்ரி வச்சுக்க முடியும் அப்படின்னா அது இந்த ஒரு கேபினட் மட்டும்தான். சிம்னி இல்லாததுனால கார்னர்ஸ் எல்லாம் ரொம்பவே எண்ணெய் பிசுக்கு இருந்துச்சு அப்படின்னு நான் இன்றைக்கி சிஃப்பு தான் ஃபஸ்ட்டு ஒரு லேயர் போட்டு சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டேன். அப்படி இல்லை சிஃப் யூஸ் பண்ணல அப்படின்னா நான் மோஸ்ட்டாக இப்போ வந்து ரேண்டமாக க்ளீன் பண்ணுறதுக்கு, ரொம்ப இந்த மாதிரி டீப் க்ளீனிங் எல்லா திங்ஸும் எடுத்து கீழே வச்சுட்டு பண்ணாமல் ரேண்டமாக க்ளீன் பண்ணணும் அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் வந்து சபீனா டிஷ் வாஷ் பவுடர் இருக்கு இல்லையா, அந்த டிஷ் வாஷ் பவுடரையும் விம் லிக்விட் இல்லை ஏதாவது ஒரு டிஷ் வாஷ் லிக்விட் அதையுமே சேர்த்து கொஞ்சம் தண்ணி கலந்து அது ஒரு லிக்விட் கன்சிஸ்டன்சியில் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்குவேன். அதை வச்சு தான் எப்போவுமே க்ளீன் பண்ணுறது. அதுவுமே நல்ல ரிசல்ட் இருக்கும். என்ன தான் நம்ம லிக்விட்ஸு சோப் எல்லாமே யூஸ் பண்ணாலும் சபீனா மாதிரி நல்லா ஸ்க்ரப்பராக இருக்கிற மாதிரி உள்ள எல்லா டிஷ் வாஷ் பவுடர் வந்து கொஞ்சம் எண்ணெய் பிசுக்கெல்லாம் அதிகமாக எடுக்குது அப்படின்றது என்னோடய ஃபீல். ஏன்னா இப்போ காஸ்ட் அயன்ஸ்லாம் யூஸ் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் இது இப்போ வந்து அலுமினிய பாத்திரம் எதுவுமே நான் யூஸ் பண்ணலை. ஃபுல்லாகவே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலும் காஸ்ட் அயன் தான் யூஸ் பண்ணுறதுனால சபீனா யூஸ் பண்ணும்போது அந்த எண்ணெய் எல்லாம் அதிகமாக இல்லாமல் நல்ல க்ளீன் ஆகுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. சிங்க் வந்து நம்ம கவுண்டர் டாப்லேருந்து ரொம்ப கார்னரில் இருக்குது அப்படின்றதுனால ஸ்டவ்வை தூக்கி வச்சு என்னால் வாஷ் பண்ண முடியறதில்ல. இதுக்கு முன்னாடி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்டவ் இருந்தப்போ அப்படி தான் பண்ணுவேன். இது இந்த டஃப் அண்ட் கிளாஸ் போட்டது வந்து ரொம்பவே ஹெவி வெயிட்டு 4 பர்னர் ஸ்டவ். அதனால் நான் இப்போது இதை யூஸ் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு 2 தடவை ஸ்பாஞ்ச் போட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கடைசியாக ஒரு காட்டன் டவலோ இல்லை கிளாத்தோ வச்சு க்ளீன் பண்ணிடுவேன். நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ட்ரை ஆக விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆர்கனைஸ் பண்ண ஆரம்பித்தாச்சு. அந்த ரைட் சைடில் ஒரு ஆயில் கண்டெய்னர் வச்சு ஒரு ஸ்டாண்ட் வச்சேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஸ்டாண்டை வந்து இப்போது லெஃப்ட் சைடு மாற்றிட்டு
கப்புக்காக ஒரு ஸ்டாண்ட் வச்சுருந்தேன். அந்த கப்ஸ் எல்லாமே எடுத்து இந்த டூ டயர் ரேக்கோட மேலே வச்சாச்சு. கப் ஸ்டாண்டை அங்கேருந்து எடுத்துடலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணேன். இடம் மாதிரி வச்சு வச்சு பார்த்தேன். ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்து மாற்றி அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்றதுனால எது வச்சு பார்த்து நல்லா இருந்ததோ அதில் ஃபிக்ஸ் ஆகிக்கலாம் அப்படின்ட்டு. இந்த டீ காஃபி சுகர் கண்டெய்னரை வந்து இந்த பக்கம் ஃபேஸ் பண்ண மாதிரி, டாப் ஃபேஸ் பண்ண மாதிரி வச்சுட்டு, லாஸ்ட் விலாகில் அந்த ஆயில் கண்டெய்னர் வாங்கினப்பவே இந்த செராமிக் கண்டெய்னரும் வாங்கியிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஆக்சுவலாக இதுக்கு அடியில் ஒரு செராமிக் ஹோல்டர் உண்டு, நாலு பீசஸையும் அதில் வைக்கிற மாதிரி. ஆனால் எனக்கு அதை விடவே இப்படி டிஸ்பிளே பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. பார்க்கவும் நல்லா இருந்துச்சுன்றதுனால அதை வந்து நம்ம ஸ்பூன் ரெஸ்ட்டுக்கோ இல்லை வேறு ஏதாவது வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி வைக்கிறதுக்கோ யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வச்சுட்டேன். ஆயில் பாட்டில்ஸ் வைக்கிறதுக்காக ஒரு பாக்ஸ் வாங்கியிருந்தேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது வந்து இதுதான். இது வுட்டு கிடையாது, பேம்பு. ரொம்பவே வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்குது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னென்னா ஹெவி வெயிட்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் இது வெயிட் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது. ஆங்கோ அப்படின்னு ஒரு பிராண்டு. இதில் ரெண்டு மூணு சைஸ் இருந்தது. மேலே வந்து நம்ம பாக்ஸ் வச்சு கீழே ட்ராயர் எடுக்கிற மாதிரி 1000 சம்திங்லலாம் இருந்துச்சு. பட் இது வந்து 300 சம்திங் அப்படின்னு நினைக்கிறேன். இதுலேருந்து அடுத்த சைஸ் ஒன்று இருந்துச்சு 400 சம்திங்கில். பட் நான் இவங்க வந்து இந்த 300 சம்திங்கில் சொன்னது வந்து நான் மெஷர் பண்ணி பார்த்தேன். மூணு பாட்டில்ஸை வச்சு பார்த்து நமக்கு இது போதுமா அப்படின்ட்டு. ரொம்ப காம்பேக்டாக இருக்கிற மாதிரி தான் தெரிஞ்சுது. இருந்தாலும் சரி வாங்குவோம், அப்படி இல்லைன்னா ரிட்டர்ன் போட்டுட்டு வேறு மாற்றிக்கலாம்னு நினச்சேன். பட் ரொம்ப எக்ஸாக்டாக அப்படியே அமைஞ்ச மாதிரி இருந்துச்சு. டூ டயர் ரேக் இருந்த இடத்துல இப்போது சின்னதாக ஒரு பாக்ஸ் வச்சதுனால எனக்கு அந்த இடத்துல இடமுமே கொஞ்சம் ஃப்ரீயான மாதிரி இருந்துச்சு. இந்த தடவை ஒரு சின்ன சின்ன ப்ராடக்ட் மட்டும் வாங்கியிருக்கேன், ஒரு சில ப்ராடக்ட். அதை என்னென்னு இப்போ காட்டுறேன். டிஷ்யூ பேப்பர் ஹோல்டரை வந்து அந்த கப்ஸ் எல்லாம் வச்சதுக்கு போக கொஞ்சம் இடம் இருந்தது அப்படின்றதுனால அதுக்கு மேலேயே வச்சாச்சு. இது ஆக்சுவலாக டிஷ்யூ பேப்பர் ஹோல்டர் தான். நம்ம ரோல் டைப்பில் வாங்கினோம் அப்படின்னா இந்த ஹோல்டர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நான் இதை எதுக்கு யூஸ் பண்ணிக்கலான்னு வாங்கினேன் அப்படின்னா டவல் ஹோல்ட் பண்ணி வைக்கிறதுக்கு. டவல் போட்டு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு தான் வாங்கினேன். ஏன்னா நம்ம கை துடைக்கிறதுக்கு அப்படின்னு ஒரு வச்சுருப்போம், ஒரு டவலோ கிளாத்தோ வச்சுருப்போம், அது எங்கே இருக்குதுன்னு தேடுறதுக்குள்ளே நேரமே போயிடும். அதனால் அது விசிபிளாக தெரியணும் அப்படின்றதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம வாஷ் ஏரியாவுக்கு பக்கத்தில் ஒரு ரிங் இருக்கும் இல்லையா ஹேண்ட் டவல் போடுறதுக்கு, அந்த மாதிரி தான் வாங்கணும் அப்படின்னு நினச்சேன். சரி அதை ட்ரில்லிங் எல்லாம் பண்ண வேண்டி வருமே அப்படின்றதுனால இந்த டிஷ்யூ பேப்பர் ஹோல்டர் போட்டோம் அப்படின்னா நமக்கு வெயிட்டும் அதிகமாக போட போகிறதில்ல, ஸோ ஓகேவாக இருக்கும் அப்படின்ட்டு வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த கிச்சன் லைனன் செட்டை. ஆக்சுவலாக நான் இது என்ன கலர் போட்டிருந்தேன்னா ஒயிட் வித் மெரூன், அதில் வந்து கொஞ்சம் கப்பெல்லாம் இருக்கிற மாதிரி பிரிண்டட் இருந்துச்சு, அந்த மாதிரி தான் போட்டேன். ஆனால் வந்தது பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளோரல் பிரிண்டில் ஒயிட் வித் பிங்கில் வந்துருந்துச்சு. பட் அதை வச்சு பார்க்கும்போது நல்லா இருந்தது அப்படின்றதுனால ரிட்டர்ன் போடாமல் விட்டுட்டேன். நான் இதை ஸ்டிக் பண்ணுறதுக்கு வந்து இதுவுமே நான் லாஸ்ட் வ்ளாகில் காட்டியிருந்தேன் என்னென்ன திங்ஸ் வாங்கியிருந்தேன்னு. இதை மாதிரி ஒரு ஸ்டிக்கர் ஹூக் தான் வாங்கியிருந்தேன். இந்த ஸ்டிக்கர் ஹூக்கெல்லாம் எவ்வளோ நாள் தாங்குமா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் டவுட்டு தான். ஏன்னா என்றைக்காவது ஒரு நாள் அது விழும், விழுந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நான் ஃபெவி பாண்டு போட்டு ஸ்டிக் பண்ணோம் அப்படின்னா அதுக்கப்புறம் எவ்வளோ வெயிட் போட்டாலும் ஓரளவு தாங்கும். இந்த ஆங்கிளில் இதை பேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருந்துச்சு. யூஸ் பண்ணுறோமோ இல்லையோ, பட் இது வந்து ஒரு நல்ல டெக்கோர் பீஸ் மாதிரி இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ரேட் தான். இதோட ரேட் வந்து 160 சம்திங் நான் வாங்கும்போது. இதுக்கப்புறம் இந்த இடத்துல நம்ம குக் பண்ண திங்ஸ் வைக்கிறதுக்காக ஒரு ஹீட் ஸ்டாண்டு மட்டும் வைப்பேன். ரைட் சைடு வந்து ஓரளவு எனக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு, லெஃப்ட் சைடும் ஆல்மோஸ்ட் கவர் பண்ணி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் மெயினான ஏரியான்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டவ்வுக்கு எக்ஸாக்டாக பேக் சைடு இருக்கிற பேக் ஸ்ப்ளாஷ் ஏரியா. இதில் ஏதாவது ஒரு பிரிண்டட் இருக்கிற மாதிரி டைல்ஸ் வந்து அப்போவே பண்ணியிருந்துருக்கலாம், பட் எந்த ஐடியாவும் இல்லை அப்படின்றதுனால அப்போதைக்கு நான் வந்து ஒயிட் கலரே பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒயிட் ஸ்டோன் ஒட்டியாச்சு. இப்போது ஏதாவது ஸ்டிக்கர் வாங்கி ஒட்டலான்னு பிளான் பண்ணப்போ மண்டலா ஸ்டிக்கர் மாதிரி வாங்கலாம் அப்படின்னு பார்த்தேன், கலர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு. பட் எனக்கு அது வந்து கஸ்டமர் வாங்கிட்டு பேஸ் பண்ணதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளம்ஸியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ வேறு என்ன பண்ணலான்னு யோசித்தப்போ நான் ஒரு ஸ்டிக்கர் ஆல்ரெடி கிச்சனில் போட்டிருப்பேன், மாம்ஸ் கிச்சன் ஓப்பன் 24 ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டேன்.
அந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கர் வாங்கிடுவோம் அப்படின்ட்டு இந்த ஸ்டிக்கர் வந்து நான் ஆர்டர் பண்ணேன். கிச்சன் இஸ் த ஹார்ட் ஆஃப் த ஹோம் அப்படின்ட்டு வரும். பட் இதை வச்சு பார்க்கும்போதே அந்த இடம் திரும்பவும் ஒரு மாதிரி கசகசன்னு இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் அந்த மாதிரி பேட்டர்னுக்கு எப்போவுமே ஒரு மாடல் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதுக்கு முன்னாடி சொன்ன ஸ்டிக்கரோட மாடலை வந்து மேலே ஸ்விட்ச் போர்டில் வந்து நான் பேஸ்ட் பண்ணியிருப்பேன். அதை மாதிரி உள்ள அந்த சின்ன பீஸை மட்டும் எடுத்து ஸ்டவ்வுக்கு எக்ஸாக்டாக சென்டராக வச்சு பேக் சைடில் ஒட்டிட்டு வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு அடுத்தடுத்த ஸ்டெப்பாக யோசித்து தான் பண்ணிகிட்ருந்தேன். ஸோ இதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பேச்சுலாம் மட்டும் அங்கே வைப்போம் அப்படின்னு நினச்சேன். ஃபஸ்ட்டு கலர் பண்ணி வைக்கலாமா அப்படின்ட்டு பார்த்தேன். அது இல்லாமல் இந்த ஸ்டிக்கர் வந்து ப்ரௌன் அப்படின்றதுனால ஸ்பேச்சுலா கலர்லேயே எக்ஸாக்டாக கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சி அப்படி பேஸ்ட் பண்ணிட்டேன். அந்த பெரிய ஸ்டிக்கருக்கு இருந்த ஹார்ட் வந்து ரெண்டு சைடு கார்னர் மாதிரி வச்சு அதையுமே பேஸ்ட் பண்ணியாச்சு. பெருசாக ஐடியா ஒன்றும் இல்லை அப்படின்றதுனால எல்லாமே கொஞ்சம் நேரம் வச்சு வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் செட் பண்ணேன். பட் ஃபினிஷிங் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. லேயர் லேயராக பேஸ்ட் பண்ணும்போது பார்க்கவே நல்லா இருந்துச்சு. இது எல்லாமே இப்போ ஒரே தீமாக ப்ரௌனாக வந்த மாதிரி இருந்துச்சு. இன்னும் ரெண்டு ஸ்பேச்சுலாக வந்து கொஞ்சம் இதுலேருந்து லைட் ஷேடு ஒரு வீனிர் கலரில் வரும் அந்த ஷேடு. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் ரைஸ் பண்ண மாதிரி நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ ஆல்மோஸ்ட் அந்த பேக் சைடு ஏரியா வந்து அழகாக ஃபில் ஆகிடுச்சு. இந்த ஸ்பேச்சுல ரெண்டுத்துலேயுமே ஹோல் பண்ணி வைக்கிறதுக்கு அழகாக ஒரு ஹோல் இருந்துச்சு, பெருசாக இருந்தது அந்த ஸ்டிக்கரோட ஹூக்கில் போகிற மாதிரி. மற்ற ரெண்டு ஸ்பேச்சுலாம் சொன்னேன் இல்லையா, அது எதுலேயுமே ஹோலே இல்லை. அதனால் அதை ரெண்டுத்தையும் டூ வே டேப் போட்டு அதை வந்து அப்படி ஸ்டிக் பண்ணி விட்ட மாதிரி தான் விட்டுருந்தேன். ஆக்சுவலாக அன்னைக்கு அது ஒரு அடுத்த ஒன் ஹவர்லேயே விழுந்துருச்சு. திரும்ப அதில் நல்ல ஃபெவி பாண்ட் ஃபில் பண்ணி ஒட்டினதுக்கப்புறம் இது வரைக்கும் நல்ல ஸ்ட்ராங்காகவே இருக்குது. நான் இப்போ சொன்ன எந்த ப்ராடக்ட் லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கல. உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கப்புறம் அதை நான் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா ஒரு சில ப்ராடக்ட் எல்லாம் ரீசன்ட் விலாக்ஸ்லேயே வந்து இருக்குது அப்படின்றதுனால. ஃபைனலாக எல்லாமே பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு இந்த கிளீனிங்க்கு அப்புறம் நான் ஆர்கனைஸ் பண்ணது. மேலே உள்ள கேபினெட்டில் உள்ள கண்டெய்னர்ஸ் எல்லாம் ரேண்டமாக அப்பப்போ க்ளீன் பண்ணிடுவேன் அப்படின்றதுனால ஓரளவு அதெல்லாம் நீட்டாக தான் இருந்துச்சு. அதனால் ஒரு சில கண்டெய்னர்ஸை மட்டும் இடம் மாற்றி வச்சுருந்தேன். இது இல்லாமல் ஒரு பேண்ட்ரி யூனிட் உண்டு. ஹோலாக இருக்கிற மசாலாஸ் இல்லாமல் ஒரு சில ரெகுலர் யூஸ் உள்ள க்ரோசரியும் இருந்துச்சு அப்படின்றதுனால அந்த ஃப்ரீக்வெண்ட்டாக எடுக்கிற கண்டெய்னர்ஸை மட்டும் இங்கே மாற்றிட்டு ஒரு சில மசாலா பாக்ஸ் மட்டும் அந்த பக்கம் மாற்றி வச்சாச்சு. ஒரு தடவை ஒரு கமெண்ட் படிச்சிருந்தேன், இந்த ஃபோர் பர்னர் கேஸ் ஸ்டவ் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கா யூஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இது. எந்த ஸ்டவ்வுமே நம்ம வந்து ரிப்பேர் வச்சா தான் நம்ம அதை சர்வீஸ்க்கு கொடுக்கணும் அப்படின்ட்டு இல்லாமல் ஒரு 30-லேருந்து 45 days ஒன்ஸ் வந்து நம்ம சர்வீஸ்க்கு எடுத்துகிட்டு போயிட்டோம், அப்படி இல்லைன்னா நமக்கு வீட்டுக்கு வந்து பண்ணி தருவாங்க அப்படின்னு நமக்கு தெரியும் அப்படின்னா அந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணிக்கிறது நல்லது. ப்ராப்ளம்னு ஒன்று வந்ததுக்கப்புறம் சரி பண்ணுறதை விட இது ஒரு மெயின்டெனன்ஸ் மாதிரி ஆகிடும் நம்ம ஸ்டவ்வுக்கு. ஏன்னா நம்ம ஒரு நாளைக்கே அதிகமாக யூஸ் பண்ணுற பொருளே வீட்டில் இது தான். ஏசினா நைட் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம், வாஷிங் மிஷினும் ரேராக தான். பட் நம்ம ஸ்டவ் வந்து கொஞ்சம் கேர் எடுத்து மந்த்லி ஒன்ஸோ இல்லை 45 days ஒன்ஸோ நம்ம சர்வீஸ் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா நான் இப்போ வரைக்கும் அப்படி தான் கொடுத்து வாங்கிட்டுருக்கேன். ஸ்டார்டிங்கில் பட்டர்ஃப்ளைலேருந்து வந்தாங்க, பட் இப்போ வந்து நான் கடையில் கொடுத்து தான் அடுத்து க்ளீன் பண்ணி வச்சுக்கிறேன். இது பற்றி நான் மினி விலாகில் சொல்லியிருப்பேன். புதுசாக ஒரு 6 கண்டெய்னர் சின்ன சைஸில் வாங்கினேன் அப்படின்னு. ஆக்சுவலாக ஸ்டெப் ரேக் வாங்குறத அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த சின்ன சைஸ் கண்டெய்னர் வாங்கியிருந்தேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. க்ரோசரி ஃபில் பண்ணுற கண்டெய்னர்ஸ்னால் எப்போவுமே கிளாஸ் தான் பெஸ்ட்டு. பட் கிளாஸ் வந்து எனக்கு யூஸர் ஃப்ரெண்ட்லி கிடையாது, அதனால் இந்த மாதிரி கண்டெய்னர்ஸ் வந்து நான் போயிட்டேன். ஆக்சுவலாக இதில் ஒரு மெயினான விஷயம் என்ன அப்படின்னா, இது ரொம்ப ட்ரெண்டில் போயிட்டுருக்கிறதுனால சொல்கிறேன், இந்த கண்டெய்னர்ஸ் வந்து நிறைய பேர் இப்போ வாங்குகிறாங்க. இதில் வந்து 01 கிளாஸ் பிளாஸ்டிக் அப்படின்றதுனால ஒரு சர்டைன் பீரியடுக்கு அப்புறம் கண்டிப்பாக நம்ம இதை வந்து மாற்ற வேண்டியது இருக்கும். மெஷரிங் கப்ஸ் வந்து ஸ்பூன்ஸை விட அதிகமாக யூஸ் பண்ணுவேன் அப்படின்றதுனால ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுறதுக்காக ஸ்டிக்கர் ஹூக் போட்டு டோருக்கு பேக் சைடில் வந்து அதே மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன்.
இந்த ஆர்கனைசேஷனில் உங்களுக்கு எதாவது ஐடியாஸ் கிடைச்சிது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கேட்ச் இன் த நெக்ஸ்ட் வ்ளாக்.